ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த கடுமையான வியாதி தொற்று நிறைந்த காலங்களில் யாரிடத்திலும் கேட்கக்கூடாத கேள்விதான் இது, நல்லா இருக்கீங்களா பிரதர் என்று நாம் கேட்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாடுகிற மக்கள் ஒரு அதைவிட பெருங்கூட்டமாக இருக்கின்றார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நடுவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நம்மோடு வாழ்ந்த மக்கள், நாம் அறிந்த அநேக சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பணியாற்றியவர்கள், இவர்களில் சிலரை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், தொற்றினாலே பாதிக்கப்பட்டு காலத்துக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். சில நேரங்களில் இந்த தொற்றுக்காக மாத்திரமல்ல, விபத்தும் நாச மோசமும், திடீரென்று வருகிற அந்த சாவு மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் இந்த பூமியை விட்டு விடைபெறுகிறான் மிக எளிதாக. ஆனால் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்துடன் நலமுடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். ஒரு வியாதியில், ஒரு விபத்தில் யாராவது மறித்து போனால் என்ன பாவம் செஞ்சானோ மறித்து போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்துருக்குறேன். தயவுசெய்து அப்படி நடையாதிருங்கள். மரணம் எந்த ரூபத்திலும் மனிதனுக்கு வரலாம். அது இயற்கை மரணம் வந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம், செயற்கையாக ஒன்று நடந்தால் அது சாபம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஸோ இந்த தொற்று காலங்களிலே மறித்து போனவர்கள் குற்றம் செய்து விட்டார்களாகவே மறித்து போனார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஆகவே நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்று நான் நினைப்பதற்கும் வாய்ப்பில்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை தான். வேறு ஒன்றும் அதற்கு காரணமில்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால், இரக்கத்தினால் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய அந்த பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்கிறோம். வழக்கம்போல் வேதாகமத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு இன்றைய வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற, கவனித்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கிற அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அடங்கி அவரை செவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம்தான் இன்றைக்கு சொல்லப்போகிறேன். அதைத்தான் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏவுகிறார். நாட்களை நன்மையாக போக்குவார்கள். நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்பது அல்ல முக்கியம். தீர்க்காயுசோடு வாழ்ந்தாருங்க. ஆயுசு காலம் 70, பிளத்தின் மீதல் 80, நரைவயது, நிறைவயது, முதிர்வயது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 100 வயசு வரைக்கும் வாழணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் வாழ்ந்து நம்ம நீடித்து வாழ்கிறது பெரிய விஷயம் இல்லை. வாழுகிற காலங்களிலே நாம் நன்மையாக வாழ்கிறோமா, நன்மையை அனுபவித்து வாழ்கிறோமா என்பது தான் மிக மிக முக்கியம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, நீண்ட காலம் அவன் வாழ்ந்தால் என்ன, அதனால் என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடக்கிறவங்க தான் ஆசீர்வாதமாக நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் நன்றாக இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக இருக்கிறான். ஒருவேளை அவன் பணம் குன்றியவனாக, ஐஸ்வர்யம் குன்றியவனாக இருக்கலாம், ஆள்பலம் ஜனபலம் குன்றியவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் நன்மையை அனுபவிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய வாக்கு தத்தம்
உங்கள் நாட்களை நன்மையாக நீங்கள் போக்குவீர்கள். உங்களுடைய ஜீவிய காலம் மிகுந்த நன்மையுள்ள காலமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை நன்மையானதாக நிறைவு பெறும், என்னுடைய நாட்களை நன்மையானதாக நான் போக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சில வேத கதாபாத்திரங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தருகிற நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும். அந்த நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதை நாம் இப்போது மனதில் வைத்துக்கொண்டு தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டவர்களாக நாம் முன்னேறுவோம். முதலாவது நான் யாக்கோபை எடுத்துக்கொள்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனம் இருந்தது. ஒரு வெளிப்பாடு அவனுடைய தாயின் வழியாக அவனுக்கு கிடைத்தது. இளையவன் தான் யாக்கோபு, ஆனால் அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்னை குறித்து என் தாயின் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் இப்படி ஒரு நல் வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வித்திருக்கிறார், எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவன் அந்த காலம் வருகிற வரைக்கும் அடங்கி இருந்தான். அவரை சேவித்தான், அவசரப்படலை, அவரையே சேவித்தான். விக்கிரகங்களுக்கு எதிரானவனாக இருந்தான். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய தேசத்தை விட்டு வெகு தூரம் சென்றபோது அங்கே அவனுடைய மாமன், தாய் மாமன் லாபான் விக்கிரக வணக்கம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் இவனுடைய மனசில் தேவனை தான் சேவிக்கணும், தேவனை தான் ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் நம்முடைய யெகோவா தேவன் தான், சர்வ வல்லமில்ல தேவன் தான் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கால வரைக்கும் அடங்கி தேவாதி தேவனை சேவித்தான். இதனால் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு மிகுந்த நன்மைகளை செய்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 32:9 இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொன்னார். நன்மை செய்வேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பணுவேன் என்று சொன்னீரே என்றான். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. யாக்கோபு இந்த ஒரு நன்மையை அனுபவிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை சுதந்திரிப்பதற்காக வெகு காலம் தேவனுடைய திட்டத்தின்படி அடங்கி இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய இல்லத்தில் இருக்கும் போதும், தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்திற்கு வந்தபோதும் கூட அங்கே தேவனுடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்ற அந்த காலம் வருகிற வரை அவன் அடங்கி தேவனை சேவித்தான். ஆகவே பின்னாட்களிலே யாக்கோபு நன்மையினால் நிரம்பியிருக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றை வரைக்கும் யாக்கோபினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாயிருக்கிறார். 2 ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யோசேப். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் பின்னாட்களில் வருகிற காலங்களில் எல்லாரும் தன்னை வணங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அதிகாரம் உள்ள நிலையில் நான் இருப்பேன் என்பதை சொப்பனத்தின் ஊடாக கர்த்தர் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆகவே சின்ன வயசுலேயே அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான் யோசேப்பு. அந்த காலம் வருகிற வரை, அதாவது எப்படி யாக்கோபுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கொடுத்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த மனுஷன் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டானோ, அதுபோலவே யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கிடைத்தது என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்கிறதப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் யோசேப்பை குறித்து பேசினார். ஆகவே யோசேப்பு இதை மனதிலேயே வைத்திருந்தான். இந்த காலங்கள் நிறைவேறுவதற்குள்ளாக அவனுக்கு வந்த சங்கடங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. சங்கீதம் 105:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வசனம் அவனை புடமிட்டது, கர்த்தருடைய அந்த வசனம் அவனை புடமிட்டது. சோதனை, உபத்திரவம்,
இவைகளை கடந்து வந்தான். பாருங்கள், சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். குழியில் தூக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம், அவன் செத்து மடியட்டும் என்று நினைச்சாங்க. வியாபாரிகளிடத்தில் விற்று போடலாம் என்று யோசித்து அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து வியாபார இடத்தில் விற்று போட்டார்கள். அங்கு அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. போத்திபார் விலைக்கு எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த வீட்டு காரியங்கள் அத்தனை அவன் கையில் கொடுத்துட்டு அவன் ஃப்ரீயாக இருந்தான். ஆனால் அங்கே அபாண்டமான ஒரு பழிச்சொல், கல்லடிப்பட்டால் கூட தாங்கிடலாம், சொல்லடிப்பட்டால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கில், அந்த மாதிரி சொல்லடியை தாங்கிக்க முடியல. அவனால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலை இருக்கக்கூடிய தலைவனுடைய பார்வையில் அவனுக்கு தயை கிடைச்சது. இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த தரிசனம் நிறைவேறுகிறவரை, சொப்பனம் நிறைவேறுகிறவரை அவன் தேவனாய் கர்த்தரை சேவித்தான், ஆண்டவரை சேவித்தான், அவருக்கு தேவனுக்கு அடங்கி இருந்தான், அவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அது நிறைவேறுகிற வரைக்கும் அடங்கி நடந்தான். நாட்கள் சென்றது, அவன் தேவ பயத்தை குறித்து மிக அக்கறையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்தார். ஆம், ராஜாவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மற்ற அந்த ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் ஒன்றும் செய்ய கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய பாடபுத்திரனுக்கார ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்பூர் ஒன்று இருக்கிறான் அல்லவா சிறைச்சாலையில் என்று அவன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான சரியான அர்த்தத்தை அவன் சொன்னபோது நிலைமை தலைகளாய் மாறியது. ஆண்டவர் சொன்னபடி அநேகருடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். அடங்கி அவரை சேவித்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையில் வந்த நன்மை என்ன? ஏராளமான நன்மைகள். அதில் நாம் 50:20 ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தோன்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு தீமை செஞ்சு நினைச்சிங்கப்பா, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அடங்கி தேவனை சேவித்தவன், அவசரப்படலை. சின்ன வயசில் அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சின்ன வயசில் அவனுக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது. அந்த அந்த நோக்கம் திட்டம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிக கவனமாக பொறுமையாக பல உபத்திரவங்களை பிரச்சனைகளை கடந்து தேவனாய் கர்த்தரை சேவித்தான். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாயிருந்தான். நாட்கள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ராஜாவை போல வைத்தார். சமஸ்த எகிப்திற்கும் அவன் ராஜாவாக இருந்தான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, அண்டை நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, போஷிக்கிறவனாக, ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மாற்றினான். அவ்வளவு பெரிய நன்மை உடையவனாக மாறினான். உங்கள் வாழ்நாடெல்லாம் நன்மையினாலே இந்த நாட்களை போக்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டுவார். ஏற்கனவே நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அவைகளுக்கு சரியாக தேவன் நன்மையை சரி கட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில்லை. மூன்றாவதாக, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ரெண்டு பேரோ மூணு பேரோ இருக்கலாம், அவர்கள் மருத்துவச்சிகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவச்சிகள், இந்த மருத்துவச்சிகள் அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய பெண்மணிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அவளுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில் பார்வோனுடைய சட்டத்திட்டங்களை நிறைவேற்றலைன்னு சொன்னால் என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய விருப்பம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு, அவர் பேர் தான் எகிப்திய பெண்மணிகள், ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவங்க பயந்து நடந்தார்னு இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், சேவித்தார்கள் என்ற பொருள் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு பயந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பினார். யாத்திராமு புஸ்தகம் 20:20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய லைஃப்ல அவர்களுடைய ஜீவிதம் நன்மையாக போச்சு, அவருடைய வாழ்க்கை நன்மையால் போக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து, அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியனுடைய பிரஜைகள் தான், எகிப்தனுடைய வாரிசுகள் தான், எகிப்திய பார்வோன் மன்னனுடைய வாரிசுகள் தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டு,
அவரை சேவிக்கிறவர்களாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மை கிருபையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், நன்மையால் நான் நிரப்புவேன்லாம் சொல்கிறார் ஆண்டவர். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை வழிபடுகிற பிள்ளைகள், அவரையே உயர்த்துகிற மக்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நன்மையாக அவர்களை நிரப்புகிறார். ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 31:19. நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நன்மையால் முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நன்மையினாலே நிரப்பி இவர் ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக தாவீதை குறித்து நாம் சொல்லலாம். தாவீதுக்கு தெரியும், இனோஸ் நான் வந்து ஒரு காலத்தில் இந்த சமஸ்தை சிறுவைகளுக்கு ராஜாவாக போகிறேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் தாவீது அதற்காக அவசரப்படவில்லை. தேவனுடைய நேரம் வருகிற வரைக்கும், தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் அவன் மிகவும் அடங்கி நடந்தான், ரொம்ப கவனமாக இருந்தான். தேவனுடைய அந்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தான். எத்தனையோ முறை சவுளை கொன்று போடுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்த துணியவில்லை. என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கால நிர்ணயத்தை அவன் கவனித்தான். அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு கீழே அடங்கி நடந்தான். ஆகவே சத்துருவாய் நின்று கொண்டிருந்த சவுல் கூட அவனை ஆசீர்வதிக்கும் போது நீ நன்மை அடைவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 24:17-18 வசனங்களை பாருங்கள். சவுலே சொல்லுகிறான், உனக்கு நன்மை உண்டாகும்பா, உன் வாழ்நாளெல்லாம் நன்மையா இருப்ப, உங்க ஜீவிதத்தில் நன்மை கிடைக்கும்னு சொல்லி மனதார சத்துரு தாவீதை ஆசீர்வதிக்கிறான். சவுல் இவ்வளவுக்கு தாவீதை கொலை செய்யும்படி வந்தவன் தான், இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறான். மனதார ஆசீர்வதித்து அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய திட்டம் இருக்கும் என்றால் அது வரைக்கும் அடங்கி சேவிக்கிறவன். சீமேய ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருங்க ஆண்டவனை, இவனை வெட்டி போட்டுறத, நாயை வெட்டி போட்டுறேங்கிறான் அபிஷாய் அப்படின்றவன். ஆனால் தாவீது இல்லை இல்லை, அதை செய்ய வேண்டாம். ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக அவர் தேவநாயகி கர்த்தர் எனக்கு நன்மை சரிக்கட்டலாம் அல்லவா, அதனால் அமைதியை விட்டுருங்க, போராட வேண்டாம் என்று அங்கே அவர் அமைதியாக போகிறார். தனக்கு பிதாவாகி தேவன் குறித்து வைத்திருந்த கால வரைக்கும் அடங்கி தேவனை சேவித்த தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை அவன் கண்டுபிடித்தான். 4வதாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புருஷன் தேவன் நியமித்திருக்கிற கால வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுற விஷயத்தில் பொறுமையாக இருந்துட்டான்னா அவன் நன்மையான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான், நன்மையான ஒரு பெண்ணை பார்ப்பான், நன்மையான ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பாள். இப்படித்தான் 40 வயது வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தான். அவ்வளோலாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் ஒருத்தர் இருந்த இந்த காலத்தில் என்ன ஆகுது, அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா ஐசு நாட்கள் அதிகம். 40 இயர்ஸ் வரைக்கும் ஹி வெயிட்டட். ரெபேக்காவை காத்திர கொண்டு வந்தார். ரெபேக்கா வந்து ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு மனைவி. பாருங்க அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுக்கு 3 மனைவிகள். ஆனால் ஈசாக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவனாக இருந்தான். காரணம், புத்திசாலியான மனைவி, அன்புள்ள மனைவி, சௌந்தரியமானவள், தன் தாயை போல தன்னுடைய மனைவியை நேசித்தான். நன்மையான ஒரு பெண்மணியை அவன் பார்த்தான். இந்த உலகத்தில் நன்மையான, மனசை சந்தோஷப்படுத்துகிற, குணத்தை குணத்தை புரிந்து கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசியை கண்டுபிடிப்பது மிக கடினம். என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற கால வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் அவசரப்பட்டு தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தெரிந்து எடுக்கிறார்கள். மேலை நாடுகளிலே சரி, இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அவர் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அடங்கி நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும்.
அந்த நாள் வரைக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்கள். அறிஞர் அண்ணா என்ற அருமையான முன்னாள் முதலமைச்சர் இடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு தேசத்தில் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் என்று கேட்டாங்க. கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட், ஒரு மோசமான பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா ஃபினிஷ்ட், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு அந்த நல்ல பெண் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் என்று சொல்லி முடித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் அதை நிறைவடைகிறது அவனுடைய வாழ்க்கை. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறான், மனைவி கண்டடைகிறேன், நன்மையானதை கண்டடைகிறான், கத்தர் வச்சிருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர். நான் ஆண் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு மணமகனை கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் அடங்கி தேவனை சேவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அந்த நன்மையானதை நீங்கள் காண்பீர்கள், காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை அடங்கி சேவிக்கணும். ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பதில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. அப்படி காத்திருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சிறப்பானதை கத்தர் கொடுப்பார். மற்ற 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது சொல்லிட்டே வரும்போது கீழே சொல்கிறாரு, எந்த தகப்பனாவது தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வோருக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு அவரை அடங்கி சேவிக்க துவங்குகிறானோ அவன் லைஃப்பில் தி பெஸ்ட் என்னவோ, சிறந்தது என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், சிறப்பானதை கொடுக்கிறார். அவசரப்பட்டோன்னு சொன்னால் குறைவுள்ளதையும் நம்முடைய லைஃப்பில் திருப்திகரமானதாக இருக்க முடியாத விஷயத்தையும் கர்த்தர் அனுமதித்து விடுவார். நீங்கள் அவர் முழுமையாய் செய்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி அவரை சேவித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையானதை உங்களுடைய கண்கள் காணும், சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள், நன்மையானதை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக விடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நாள் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் நினைப்பதை விட, விரும்புவதை விட, யோசிப்பதை விட, ஆசிப்பதை விட நன்மையானதை நீங்கள் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வதாக, நன்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக போகணும்னு சொன்னால், உங்களுடைய ஜீவித காலம் நன்மையாக இருக்கணும்னு சொன்னால், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அது தேவனுக்கு அடங்கி அவரை சேவிக்கிறது மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னை கேட்டால் அந்த உலகத்தில் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் தான். எபேசியர் புஸ்தகம் 6:1-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆயுசுக்கான நன்மையாக இருக்கணும்னா, உன் ஜீவித காலம்லாம் நன்மையாக இருக்கணும்னா, தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படி, அவர் சொல்கிறபடி கேளு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு காலம்லாம் நன்மையை அனுபவிப்ப அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்போஸ்தலன் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பு தெய்வ மக்களே, தேவனுடைய அந்த நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை செய்யணும்னு சொன்னால், அவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காலம் நமக்கென்று வைத்திருக்கிற காலம் வருகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரே சார்ந்து நாம் ஜீவிக்கின்ற போது சிறந்ததை நாம் அனுபவிப்போம். இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே உடனடி உலகம், உடனடியே எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உடனுக்கு உடன் தெரியணும். இப்போது லாட்டி சீட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு 20 முன்பதாக பார்த்தீங்கன்னா உடனடி லாட்டின்னு வச்சுருப்பாங்க. லாட்டி சீட்டை வாங்கி சுரண்டணுன்னா நமக்கு பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உடனே ரிசல்ட் வேணும். இப்போ எல்லாமே சாப்பாடெல்லாம் உடனடி தான். உடனடி காஃபி வந்துருச்சு, உடனடி புட்டு மாவு வந்துருச்சு, எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் உடனடியாக இம்மிடியேட்டாக நாம் அதை சாப்பிட முடியும். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு இளநீ தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு டின் வச்சுருக்கிறான், அதை எடுத்து குடிக்கலாம். நம்ம எல்லாம் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வேகமாக இந்த உலகத்தை ஓட்டத்தை நிறைவு செஞ்சிடறான் மனுஷன். ஆனால் தெய்வத்தினுடைய நிலையான ஒரு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் காத்திருங்க. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து
நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அந்த ஆசீர்வாதம் அந்த நன்மை நித்தியமாக நிரந்தரமாக நம்மோடு இருக்கும், அதில் எந்த குறைவும் வந்துடாது. ஆகவே உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு முழுமையான நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் அடங்கியவரை சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக போக்குவீர்கள், உங்கள் நாட்களை நீங்கள் நன்மையாக போக்குவீர்கள். இந்த நாளிலே தீமையோடு, துன்பத்தோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இந்த நாளிலும் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை, இந்த போராட்டம், கஷ்டம் விலகணும், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். நான் உமக்கு அஞ்சி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு அடங்குமை சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை நீங்கள் செழிப்பாக்குங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய அருமையான தருணத்திற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி மூடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீமை தான் எங்கள் வாழ்க்கை தொடருது, நன்மையை பார்க்க முடியலேன்னு வருத்தப்படுற பிள்ளைங்களுடைய ஜீவிதத்தில் இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும். இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் நடக்கட்டும். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே எல்லா பிரச்சனையிலிருந்தும் உடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெற்றியோடு, ஜெயத்தோடு, சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தாவை அடுத்தடுத்த வருடங்களை சந்திக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.